சரி, ஆரம்பமாகின்றது. மாமி மருமக்களுமாக வணக்கம். தர்ஜினி வாங்கோ. இனி உற்சாகமான வணக்கம் மணியக்கா. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் வணக்கம் வணக்கம். நீங்கள் பார்த்தும் கேட்டுங் கொண்டிருப்பது ஃபர்ஸ்ட் ஆடியோ பாமுகம். பார்த்துட்டு நீங்கள் பார்க்க இருப்பது மாமியும் நாங்களும் என்று 25/10/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஐப்பசி 8 நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதமான அக்டோபர் மாதம் அதில் நேரலையில் இணைந்துள்ளோம் மாமியும் நாங்களும். இன்றைய குரல்: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீட்டு நேர்த்து என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி: ஒன்று ஒன்றாய் நூறா ஒரு மிக்க நூறா என்ற பழமொழியிடம் நானே பார்க்கிறேன். பதில் தெரியல ராகுல், அதுதான் எடுத்து வந்தது. ஒன்று ஒன்றாய் நூறா ஒரு மிக்க நூறா. ஒன்று ஒன்றாய் ஒன்று ஒன்றாய் நூறாயா? ஒன்று ஒன்றாய் நூறா என்ற கேள்வியோட நூறா ஒரு மிக்க நூறா. ரெண்டாயிரம் சாந்தினி அவர்களே ஒன்றாய் ஒன்றாய் நூறாய் ஒன்று ஒன்று நூறாய் மற்றது ஒரு ஒன்று ஒன்றாய் நூறா கேள்விக்குறி ஒரு மிக்க நூறா கேள்விக்குறி கேள்விக்குறியோடு நிக்குது. ஒரு மிக்க நூறு அச்சி அவங்க பக்கம் ஒன்று ஒன்றாய் நூறா ஒரு மிக்க நூறா. ஒன்று ஒன்றாய் நூறு தான் சரியாவர். ஒரு மிக்க நூறு வேதாதோ அறியுறீங்க முழங்கல்ல ஏதாவது செய்த என்ன வயது வந்த என்ன எல்லாம் ஒன்று ஒன்றாத்தானே கூடி கூடி நூறா வருதுன்றது அர்த்தமா இருக்கலாம். அப்ப ஒரு மிக்க நூறானது வராது. ஒரு மேல திடீரென்று நூறு வராது. அப்படி இல்லாட்டி லொட்ரி வரும் நாங்களும் செய்து பிறகு நாளைக்கு மட்டும் ஜோசிப்போம். இன்றைக்கு உடல் ஜோசிச்சா வாணி நேரம் முடிஞ்சிடும். இதுல இணையத்தில் ஒரு விளக்கம் போட்டிருக்கேன் வாணியக்கா. நூறு ரூபாய் நூறு ஒரு ரூபாய் உள்ள கட்டின் மதிப்பு ரூபாய்களை எண்ணித்தான் தெரியுமா அல்லது பார்த்தாலே உடனே தெரியுமா? நூறு நூறு ரூபா தாள் இருக்குல்ல, அது இந்த ஒரு கட்டை பார்க்க அதை ஒன்றொண்டா எண்ணித்தான் தெரியுமா அல்லது அப்படியே பார்க்க தெரியுமான்னு சொல்லி ஒரு கருத்து. எண்ணி எண்ணித்தான் அதுதான் சரியா இருக்கும். எண்ணித்தான் தெரிய வேண்டுமா அல்லது பார்த்த உடனே தெரியுமாண்டு அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். சிறிது சிறிதாக முயற்சி செய்தே ஒரு புகழ் தரும் செயலை செய்ய முடியும் என்பது பொருளாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் புகழ் செய்து செய்து புகழை சேர்க்கணும். ஒரேடியா புகழ் வந்தால் அது தொப்பண்டு வந்து கீழே விழுந்துடும். அதே நேரம் சாதனைக்கு நீங்க சொன்னது அந்த ஒன்று ஒன்றரை நூறு அந்த எண்ணிக்கையுமா இல்லைங்க. இப்போ உங்கள்ட்டே தான் அந்த கட்டை வேண்டும் நினைக்க நீங்க ஒரு தாளம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது இல்லை. அப்போ என்ன தானே வேணும்னா சொல்லுவார்கள் இந்த நம்பிக்கை இல்லையோண்டு இல்ல அது இல்ல
ரெண்டு பேருக்கும் திருப்தி. ரெண்டு விஷயத்துல ஆரையும் ஆரையும் பிளஸ் இல்லாமல் எண்ணி எடுத்துட்டா ஆரண்ட இல்ல, நம்பிக்கை வேற காசு விஷயம் வேறு என்ற மாதிரித்தான் அம்மா சொல்லுவேன். இதுக்கும் முன்னால வச்சு எண்ணுங்கோ அங்க கொண்டு போய் காணையில குறைஞ்சதுன்னு சொன்னா அது பிரச்சனை. என்று வணிக நான் வேலை செய்யற இடத்தில் 100 பிராங்க் காலை தந்திருந்தார். அப்ப மாறி நான் 90 பிராங்க் கொடுக்க வரும், அதுக்கு 120 பிராங்க் 2 50 1 20 கொடுத்தேன். கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சிட்டு நான் பிள்ளை 50 கூட கொடுக்கணும்னு. அவர் சொன்னா தான் வேண்ட மாட்டேன்னு அவர் மாட்டினார் அந்த குடுக்க. அப்ப அவருக்கும் தெரியுது இது எனக்கு கூட வருதுன்னு சொல்லும் போது வச்சிருக்கீங்களா இல்ல, ஆனா அவ வேண்ட மாட்டின மணிக்கு அப்படி இதுன்னா அவரும் ஆற்ற இது எனக்குரிய பணம் இல்லை நீ கூட தாராய் அந்த மாறி வச்சுட்டோம்ல அவர் எல்லாருமே அடிக்கிற டில்தானே. அப்ப அதை எடுத்து கொடுக்கணும், 20 பிராங்க் தாளோட 50 பிராங்க் வச்சிருவோம், நாங்க 20 பிராங்க எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அப்புறம் கொடுக்கும் போது கலர்கள் பச்சை சிவப்பு அது தெரிய அந்த வேண்ட அந்த கடைக்கு வந்தவரும் தலையாட்டாரு எனக்குரியது இல்லையான்னு சொல்லும் போது நான் விளங்கிக்கூடாது. எல்லாருலயும் அந்த பழக்கம் இல்லையா தர்ஷினி, எல்லாருலயும் இல்ல சில ஒரு சிலர்ல இருக்கு ஒரு சிலர்ல. ஆனால் எங்க கடையில நாங்க குறைய கொடுத்தால் கேள்வி கேட்பாங்க உடனே, ஆனா நாங்க கூட கொடுத்துட்டோமோ தெரிய எண்ணாத மாதிரியே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படியே சேர்த்துருவார்களோ? ஆமாம், ஒரு சிலர் இருக்கிறார்களா இப்படி இதை இது நான் வாங்குறது பிள்ளையண்டு மற்றவன் வாட்ட அடிச்சது லக்கு ஒரே ஓட்டம். நான் ஒரு கம் எனக்கு நடந்தது கடையில ஒரு கப்பீடு செய்யும் போது ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் காசு தந்த அது நான் எண்ணினேன் அந்த பொருள் பின் அவருக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும் அவர் நினைச்சிருக்கிற அவர் இன்னும் வைக்கிற போல நான் நினைச்சு அவர் இன்னும் வச்சிருக்கிறார் பின் இன்னும் கூட பெருக்களுடன் மலிவாக கிடைச்சு ஓடிட்டார். ஓடிட்டார் அது இப்ப முகம் முறிவன்றதுக்காக இல்ல, நாளைக்கு நீங்களும் கள்ளரா கூட நாங்களும் கள்ள மட்டும் வாங்கக்கூடாது, அதுலயே எண்ணிட்டு வாங்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுதானே. இப்ப சில சொல்லுவேன் ஜிஜி அப்படி என்ன நம்பிக்கை ஏட்டேன் இல்ல தாங்க இல்ல எண்ணு என்ன வேணும் அது உற்சாக வணக்கம் தர்ஜினி, உற்சாகமாக இருக்கிறேன். சொன்னேன் மனப்பாடம் செய்ய வேணும். என்ன சொல்றீங்க உண்மைக்குமோ? 12ஆம் வகுப்பு எல்லாம் பார்க்காம எழுதுனீங்க எழுத்து பிள்ளை இல்லாம நிறைய அழகாக எழுதுவேன். நல்ல காலம் கேள்விக்கணையில வார இல்ல, நீங்க வந்தா நீங்க தான் முதலாவதிடம் இப்பவே சொல்றேன். அப்படி என்ன வெற்றி பெற்றா என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்களா? வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைவேன். நான் அப்ப ஒருமுறை உங்கள செல்லியண்ட நிகழ்ச்சியில வெல்வது யாருல இறக்க வரும் உங்களை போச்சு சரி எல்லாத்துக்குறையும் நீங்க தான் சரி எடுப்பீங்க சரியோ? அது உண்மை என்று நினைக்கிறேன். சரி உடனே பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்லுங்க எங்கள் எல்லாம் நாங்க பாவிக்காத திருக்குறள் உண்டு. பாவிக்காதது சொல்ல முடியாது, பாவிப்பது சொல்லுவேன். சரி ஒன்று சொல்லுங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எழுதி எங்கேயும் வச்சிருக்கிறீங்களா வேண்டிய வீட்டுல சிலர்ல? சில திருக்குறள் எப்பப்ப சொல்லணும் என்று மனது கணிக்கும். சரி அப்படி சில பேரோட கதைக்கும் போது சில திருக்குறள் வந்து போகும் இல்லை சில 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 நேரங்கள். ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இந்த அல்லது என்றது என்ன?
சொல்லுங்க திருக்குறள் அது இல்லாவிட்டால் அது சரிதான் பதில் சொல்றதுல ஆர்வத்தில அத சொல்லி இருக்கிறாவா உண்மை எனக்கு தெரியாத கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி நாங்க அல்ல அல்ல அது சொல்றோம் வாணிக்கு நன்றி. நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நானும் நல்ல நலமா இருக்கிறேன். கண்ணா கதைச்சேன் ராஜினி அண்டி. நாங்கள் மீண்டும் சொல்லுங்க. கரணால போச்சு. நாங்கள் கதைச்சு மாமியும் நாங்களும் ரெண்டு நேற்று தான் வந்தேன். சரி, ஏன் போன வாரம் எல்லாம் வெறையிலேயே உங்களை காணையிலே கொஞ்சம் கவலை தான். கொஞ்சம் கவலை தான். என்ன சாப்பிட்டாச்சு? நிறைய சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டேன். சரி, உங்களுக்கு பழமொழிகள் எல்லாம் பிடிக்குதா? பிடிக்கும் என்று சொல்லலாம். சரி, பழமொழிகளோட சேர்ந்து சேர்ந்து கதைக்கிற பழக்கம் இருக்கா? ஏதாவது ஒரு கதையில இடையில இந்த பழமொழிக்கு இதுதான் சொல்லி கதைக்கிற பக்கம் இருக்கா? பகுடிக்கு சொல்லுவோம். சரி, அது என்ன பழமொழியா இருக்கும்? அது பகுடியா சொல்ற பழமொழி? தற்போது கிடையாது ஒன்றும் அப்படி சொல்ல ஞாபகம் வரையில. உங்கள்ட வீட்டு சிவரில் என்ன படம் கொழுவி தொங்கி வச்சிருக்கிறீங்க, மாட்டி வச்சிருக்கிறீங்க? எனது அறைக்குள் கடவுள் படங்கள். கால் மாட்டில் இருப்பாரா தலை மாட்டில் இருப்பாரா கடவுள்? முதல் சொன்னதை தவிர்த்து சுற்றி வர இருக்கிறோம். அழகான பிளாஸ்டிக் படமா அல்லது கண்ணாடி போட்ட ஃப்ரேம் போட்டு அப்படியே கொண்டு போய் சிலையோட வச்சிருக்கீங்களா? சொல்வது சேர்ந்து. சரி, அது இலங்கையிலிருந்து வரும்போது கொண்டு வந்த படமா அல்லது இங்க தெரிவு செய்து வந்தீங்களா? இலங்கையில் இருந்ததுதான், இங்கே ஒருவர் தந்தேன். சரி, ஆனா வீட்டுல உங்களோட திருமண புகைப்படங்கள் பழைய கால படங்கள் எல்லாம் தொங்க வர்ற பழக்கம் இல்லையா உங்களுக்கு?
வரவேற்பறையில் எனது கணவர் நிறைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து கதையுங்க. நன்றி ராஜினி. இனிமேல் அடுத்த உஷாரா இருக்க வேணும் ஆரம்பம் விட்டு விட்டு சொல்றேன். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குதானே நடந்த தெரியும். நீங்க ஜோடி வந்து உற்சாகம் தான் வெற்றி தானே அழகா காய்ச்சிருந்த நீங்கள் நீங்கதான் வேண்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் செல்வியன் கை காட்டினார் உங்களுக்கு கிரீன் சிக்னல். நன்றி வாழ்த்துக்கள். இனி உற்சாகமான வணக்கம் செல்வியன். எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம். என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க? வாணியின் கூப்பிடும் ஒரு பெயரோட சேர்ந்த ஒரு கொட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நீங்க வறுத்ததா? கடையில் வாங்கிட்டு வந்தேன். எத்தனை கிலோ வேண்டிங்க? அது அவரிடம் தான் அதை கேட்க வேணும். சரி, உங்களுக்கு எவ்வளவு தந்தார்? ஒரு சுண்டா ரெண்டு சுண்டா? 5-6 துண்டுகள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வீட்டுல பாவிப்பீங்க தானே? அவர் அளவு பாவிக்கிறது எந்த சுண்டு பாவிக்கிறது? வயிற்றுக்கு போதுமானதை அப்பப்போ சாப்பிடுவேன். சரி, அரிசி போடுற அளவு இருக்குன்னு தானே ஒரு கப் போடுவோம் அல்ல ஒரு சுண்டன்னு சொல்லுவோம். நீங்க எது பாவிப்பீங்க? அதற்கும் இன்னொருவர் உதவியத்தான் கேட்க வேணும். டின்பால் எல்லாம் டின்பால் சுண்டு இருக்குல்ல, அதை கூட வெட்டி பாவிக்கிறாங்க. அப்படி இருக்காம என்னிடம் அது உள்ளது. இலங்கைக்கு போனா அப்படியான கொத்து அளவு பேணிகள் வித்தியாசப்படும், அதை பார்த்துருக்கிறீங்களா? கண்டிருக்கிறேன் அநேகமாக. இலங்கையில் உள்ள அரிதட்டுகள் கவனிச்சிருக்கிறீங்களா? அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறீங்களா? என்னிடம் நீங்கள் குறிப்பிடும் அந்த பொருள் உள்ளது. அரிதட்டுகள் சைஸ் சைஸா பெருசு சின்ன இருக்குதுல்ல? ஆங்கிலத்தில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும் 2-3 தானே. சரி, எத்தனை வச்சிருக்கிறீங்க அரிதட்டு? 3 இருக்கிறதென்று நினைக்கிறேன். மா அவிச்சுத்தான் நான் பாவிக்கிறீங்களா? புட்டு அவிக்க அவிக்கிறதுக்கு அதைத்தான் செய்வேன். அவிச்ச மாவு வேண்டினா இல்லது தானே இல்லையா? அவிக்கிற டைமும் லாபம் தானே. உங்களிடம் அப்பொருள் வித்தால் அதை நான் வாங்கி எடுத்துக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட எத்தனை கிலோ அவிப்பீங்க ஒரு மாசத்துக்கு? வாரம் 2-3 செய்வேன். அதுல ஓட்ஸ்மா அல்லது குரக்கன்மா அப்படி எல்லாம் கலந்து சமைக்கிறதுங்களா? எங்கு நீங்கள் பிடிக்கிறதுக்காக வருகிறீர்கள்? நான் புரிஞ்சு விட்டேன். புரிந்து விட்டீர்கள். எத்தனை மா பேக்கெட் வச்சிருப்பீங்க வீட்டுல ரிசர்வ்ல? வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் அதை வேண்டியா அதை தெரிவு செய்து? எனக்கு பிடிச்சால் நான் அதை பாடிக்கொள்ளேன். வரக்குள்ள அதை நாலாவது அதை வந்துட்டு நேரம் முடிஞ்சு கஜு சாப்பிட்டேன். அதுக்காகத்தான் அதை அதை 3-4 போட்டுட்டாரு. அந்த நேரம் முடிஞ்சு கஜு போட்டே சாப்பிட்டேன். கஜு சாப்பிடு. நல்ல நித்திர வேறும் ராஜினி. நித்திரைய முடிக்கிறதுக்காக தான் ஞாபகம். நீங்க என்னத்தையும் அளந்து அளந்து செய்வீங்க. அவருக்கு நிகழ்ச்சியில வெள்ளோட நான் சுண்டில் எங்கேயும் பிடிக்கலாம். இல்ல அப்பப்ப அப்பப்ப எது வேணுமோ அதை அள்ளி போட்டு விடுவேன். நன்றி நன்றி பாத்துக்க சொல்லிட்டு வணிகம் முயற்சி செய்தவர் பிடிப்பதற்கு இப்படி வரையில நேரம் வந்துட்டு சவால் கூவிட்டு நாலாவது அதே சொல்லக்குள்ள நன்றி. நான் அடிக்கடி வரல நான் கூவ பாருங்களா? அப்படி இல்ல நகெல்லாம் சும்மா. வணக்கம் நகலவதி அன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நலமாக இருக்கிறேன். வணக்கம். உங்க வீட்டு நொறுக்கு தீனி என்ன நகலவதி அன்றைக்கு? இப்போது எல்லாம் சாப்பிடுவது குறைத்து விட்டு. அந்த காலத்துல இதை விரும்பி சாப்பிடுவீங்க? நொறுக்கு தீனி டின் வலி எல்லாம் அடைச்சு வச்சு மூடி கட்டி சாக்கு பண்ணிக்க மூடி அப்படி எல்லாம். சிறிய வயதுகளில் புழுக்கொடியில் ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்களா புழுக்கொடியெல்லாம்? நீங்க சொல்லுவது சரியாக. அந்த கச்சானம் சோளகம் சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட் இருக்குல்ல தெரியுமோ? இல்ல சோளன் தேங்காயுடன் சேர்த்து சாப்பிடுவேன். சோளகம் சேர்ந்து சாப்பிடுவோம்.
இப்போதெல்லாம் அது சாப்பிடுவது குறைவானதால் நினைவுக்கு வராமல் இருக்கிறது. அப்ப கெண்டோ சேதம் தேடி போய் எடுக்கிற நீங்களோ? முன்னர் சாப்பிட்டேன், முன்னர் சாப்பிட்டதெல்லாம் இல்லை, வேண்டதும் இல்லை, சாப்பிட்றது இல்லை, நிறைய இருக்கிறது வீட்டில். ஒரு துண்டு சாப்பிட்டு பாப்போம் சாப்பிடுவீங்க எப்பயாவது இருந்துட்டு? வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த அதனை சாப்பிடுவேன் என்று சொன்னார்களா டாக்டர்? சாக்லேட் சாப்பிடுறது நல்லமன்னு சொல்லுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? கிடைக்கும் பொழுது. கிடைக்கும் பொழுது நாளை வீட்டு ஸ்வீஸ் வந்திருக்கிறீங்களா? திரும்ப கூறோம், இந்த நாட்டுக்கு ஸ்விஸ் நாட்டுக்கு வந்திருக்கிறீங்களா நீங்கள்? அந்த நாட்டுக்கு போக வேண்டி இருக்கும் பொழுது போவேன். சரி, வரும்போது நிறைய சாக்லேட் வந்துட்டு போவோம், சரியா? அங்கிருந்து எனக்கு வேண்டி வந்து தந்தார் மகள், எனக்கு பிடித்த அதை நிறத்தில் கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு பெரிய பேக்கெட் வேண்டியது எனக்கு பிடிச்சது எனக்கு தருவார்கள். ஆனா நான் அப்படி 6 மாதம் 8 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவேன். இருந்துட்டு ஒரு நாளே தான் சாப்பிடுவேன். நடுக அந்த முந்தின விருப்பங்கள் இப்ப குறைந்து நல்லா இருக்கு. மில்க் சாக்லேட், பிளாண்டி வைட் சாக்லேட், சீனி போடா வைட், அத மில்க். ஓ மில்க் தான அது? இப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கிறது. ஒரு பேக்கெட் 2 தரம் நல்லா இருக்கு, சாப்பிட்டேன், மிச்சம் இருக்கிறது. அப்படி என்ன ஃபேவரட் அது? உற்சாகமான வணக்கம் தர்ஷினி, உற்சாகமாக இருக்கிறோம். வெளிவேலையெல்லாம் முடிஞ்சதோ? ஓடி ஓடி செய்தாச்சோ? தற்பொழுது நிறைவு பெற்று விட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை நாளையிலிருந்து நிறையவே உள்ளது. நிறையவே உள்ளது. லிஸ்ட் போட்டுட்டீங்களோ? கூட வைப்பதுதான் விருப்பம். என்னத்தை நடுவுகள வச்சுட்டு அதை தீத்துறது? கறி குழைத்து சோறு. அந்த பாவக்காய் கைக்கும் தானே, அதை நடுவுக்குள்ள வச்சுட்டு தீத்துறதுண்டா? செய்வேன் அப்படி. உங்களோட அம்மா அப்படி செய்திருக்கிறாங்க உங்களுக்கு? நினைவில் இப்பொழுது உள்ளது. இப்பொழுது உள்ளது. அங்க ஊர்ல சாப்பிடுங்க, நிலாச்சோறு குளியல்ச்சோறு சாப்பிடுவோம். அதெல்லாம் இங்க பூவரசம் இலையில சாப்பிடுவோமா வாழையிலையில சாப்பிடுவோமா? நினைவு இருக்கா? பூவரசம் இலையில். அதுல பின்னுக்கு மசுகுட்டியும் நிக்கும் தெரியுமேதோ? அது பார்த்து சாப்பிடுவோம். சரி, எத்தனை பூவரசம் இறந்து நிக்கும் உங்களோட வீட்டுல? எண்ணுக்கணக்கற்றது. ஓ, பூவரசம் பூ என்ன நிறம் சொல்லுங்க பாப்போம். மஞ்சள் நிறம். அதன் வாசம் எதனோட சேர்ந்தது? நிறையவே உள்ளது. நான் அப்படி நினைத்திருக்கேன். அவள் அழகான மரங்கள், அடர்த்தியா இருக்கு, நிறைய நிழல் வருது. அது அப்படித்தான். அப்படித்தான் ஹலோ
இத்தனை சேர்த்தால் ஒரு சொல்லாடாட்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 ட
இடையில வந்தால் அது ஒரு சொல்ல அப்படியாக இருந்தது. எங்கடங்கள்ல வடையில அம்மா செய்யறது பூவரசு இலையில தான் சாப்பிடுறது. நாங்க பூவரசு இலையில தான் முருங்க இலையில தான் வடை தட்டுவேன். அதுலயும் சாப்பிடுறது அருமையாத்தான் பூவரசம் இல்ல அது கிடைக்காட்டி சாப்பிட்டு இருக்கீங்களா? மஞ்சள் அரைச்சு பூசி உள்ளேன். வணக்கம் தர்ஷினி அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்ல நலமாக இருக்கிறேன். சிரிச்சா 100 வயசு மட்டும் வாழ்வீங்க மாமா, அப்படி சொல்லினமே என்ன மாதிரி நீங்க சிரிக்கிறீங்களா? அழகா நீங்க சொல்வது சரிதான். எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை சிரிப்பீங்க? நான் சிரிப்பது குறைவு குறைவு. ஆனா நீங்க அந்த மஞ்சள் அரைச்சு பூசி இருக்கிறீங்களா? அந்த மருதாணி அரைச்சு பூசி இருக்கீங்களா? சின்ன வயசு மஞ்சள் அரைச்சு பூசி இருக்கிறேன். பூசி இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாரும் பூசுறாங்களா? நீங்க மட்டும் அதன் பிரியரா? நான் மட்டும்தான் அதன் பிரியர். உங்க வீட்லயே மருதாணி மரம் மஞ்சள் அப்படி எல்லாம் வளர்த்தீங்களா? அது கிடையாது. அது கிடையாது. யார் அந்த மஞ்சள் எல்லாம் வேண்டிட்டு வர்றது? அம்மா வேண்டி வருவா. அம்மா வேண்டிய அம்மா கொடுக்க மாட்டீங்களே கொஞ்சத்தை? அம்மா நீங்களும் வெள்ளியாகலாம். என்ன மாதிரி கொஞ்சம் கொடுத்ததுக்கு? அம்மா ஏற்கனவே வெள்ளதானே. சரி, இங்க வந்த காலமும் வந்து வேண்டி அந்த டப்பாவில வந்து வேண்டி பூசினதுண்டா? இங்க மஞ்சள் வாங்கி ஒரு கல்லில உறைஞ்சி போட்டு பூசுவேன். சரி 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 சரி, இப்பவும் அந்த பழக்கம் இருக்குது. நீங்க கூறுவது சரி. நீங்க அதான் இவ்வளவு வெள்ளியா தெரியுறேன். நீங்க லைட்டு போட மாட்டீங்க, வெள்ளியா இருக்கிறது நீங்க அதான் நினைக்கிறேன். அந்த மஞ்சள் எவ்வளவு காலம் பாவிப்பீங்க? ஒரு கிலோமேல எவ்வளவு தரம் மஞ்சள் விரல் தப்பா இதுலாம் துவாயிலே எல்லாம் நன்றாக சுத்தம் செய்வேன்.
அதுக்குரிய இதெல்லாம் வச்சு பாவிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அத காலையில பூசுற விளக்கம் இருக்குதா இல்ல இரவில் நித்திரைக்கு போறதுக்கு முதல் பூசுற விளக்கம்? குளிப்பதற்கு முதல் பூசுவேன். குளிப்பதற்கு அதனால நிறைய அந்த முடிகள் வர்றது எல்லாம் தவிர்க்கப்படும். அப்படி இருக்கா உங்களுக்கு? நீங்க கூறுவது சரிதான். வணக்கம் தமிழ்க்கா. வணக்கம் வாணிமோகன், உங்களுக்கு அடிவிடும். ஏன் என்னாச்சு? நான் என்ன தவறு செய்தேன்? கண்டுபிடிச்சு கொடுக்குறதுக்கு. ஓ, இப்போ நித்திரை உங்களுக்கு, நீங்கள் இது இப்போ மூன்றாம் ஜாமம் தான் நீங்கள் படுக்க போகிறது. ஏற்கனவே ரெண்டு தரம் தூக்கி எழுப்பிட்டு முடிச்சிட்டீங்க தானே? ஏமல்ல நிகழ்ச்சிக்கு நித்திரை ஆகிவிட்டேன். அதுதான். அப்போ அதுக்கு பிறகு ஒரு நித்திரை, 6 மணிக்கு ஒரு நித்திரை, இப்போ இது மாறுறது மூன்றாவது நித்திரை. 6 மணிக்கு நித்திரை கொல்ல முடியாமல் இருந்தது. ஏன் என்னாச்சு? யார் தடைச்சு போட்டது? பிள்ளைகளின் நிகழ்ச்சி கேட்டேன். எத்தனை மணிக்கு திரும்ப இப்போ நித்திரை போவீங்க? கிட்டத்தட்ட 12 செல்லும். அவ்வளவு அவசரம் வெற்றி பெற கனடாக்கு போன் பண்ணி கதைக்கணுமோ? கனடாக்கு இரவு நேரம் செல்ல கிடைப்பேன். அப்ப நாளைக்கு என்ன பிளான் உங்களோட? அப்போது சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு 2 தரம் அவுட்டா போனது, சாப்பிட இல்லையோ? என்ன கத்தரிக்காய் பொரிச்சு குழம்பு பருப்பும்? சரியா சொன்னீங்க. இந்த கத்தரிக்காய்க்கு ஒரு வழி பண்ண தம்மானும், அது விலையை நான் கூட்டிட்டதெல்லாம் வெள்ளிக்கிழமை என்றால் அதுதான் எனக்கு மனதில் வேணும். 1 கிலோ கத்திரிக்காய் இப்போ உங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட 4, மற்றது உங்களுக்கு விடாங்க நினைக்கிறேன். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுல என்ன மாதிரி உங்களுக்கு அது பிரியம் இருக்கும் அப்படி இல்லையோ? அதாவது பிரியம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஒவ்வொரு நாள் சாப்பிடுவீங்களா இல்லை அப்பப்போ சாப்பிடுவீங்களா? 1 கிராம் இல்லை தந்து தரம் ஒழிச்சு வச்சிருவாரு. பிறகு ஒரு மாதிரி கதைச்சாது, ரெண்டாலும் பயந்து பயன்தான் கதைச்சது. நல்லா ஒழுங்கோ ஒழுங்கோ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தமிழ் நீ ஒழுங்கை கொண்டு வந்த போட்டாச்சு என்று சொன்னீங்க, அது உங்கள்கிட்ட அது பழக்க பழக்கப்படுற மாதிரியா போயிட்டேன்? கொஞ்சம் கோபமா கேக்குற மாதிரி, அது கோபமோ? இது ஒரு பனாஜுவ மாதிரி. அது வந்து ஒரு இதா கேக்குறது, அது நகைச்சுவ மாதிரியும் பட்டம்படாம. அதான் நல்ல தமிழ்கள் உண்மை. வாணி, ஆக்களை போடுறது ஒரே போடும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் தர்ஜினி. உற்சாகம் வணக்கம். வணிகம் எப்படி இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா இருக்கு. நல்ல வடிவார டொப் போட்டுக்கிறீங்க, அது என்ன கலர்? மஞ்சளா இல்ல ஒரேஞ்சா? நீங்க சொன்ன நிறத்துல கடும் நிறமாக இருக்கு. நான் 2 நிறம் சொன்னேன். நான் என்ன சொல்ல சொல்லாம சொல்றீங்க? நிகழ்ச்சியின் நிறைவில் தான் நீ சொல்லுவீங்க. ஸ்லோண்ட வாங்குனீங்களா? இந்த நாட்டு கடையில் வேண்டிடேன். இப்போ நிறைய சட்டையில் வாங்குறீங்க போல, சேல் கூட பாமுகத்தில் தோன்றுவதால் கொஞ்சம் போடலாமே. என்ன கிடந்தது? பாமோ என்ன சாமோ பாமோ சொன்ன என்ன ஒத்த பார்த்து சொல்லிட்டீங்க? அவுட்டு சொன்னேன் பாமுகத்தில் தோன்றுவதனால. இல்லை அதுக்கு இப்போ ஜெயமலர் சொல்ல என்ன கேட்டேன் நீங்க?
இப்படி ஒரு நன்றி வணக்கம். நான் நல்ல உற்சாகமா இருக்கேன். பிள்ளையார் கோயிலுக்கு போயிலே உண்டைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி, முழுக்க எழுந்து நீங்க கைத்தல நிறைய நீங்க பாத்து பாத்து எனக்கு ஒரு கொப்பி அனுப்ப முடியுமா? கிட்டத்தட்ட இன்றைய திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சதோ? எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, பார்க்காம பாடுவீங்களோ? அது வந்து திருப்பி திருப்பி பாடணும். பாடி பழக வேணும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் என்ன இதை சொல்லுவீங்க? அப்படி சொல்லலாம். ஓ, தரணிகாக்கு பிடிச்சது அப்ப திருப்புகள் என்று சொல்லலாம். நாளைக்கு என்ன ஐடியா தரணிகா போறதுக்கு, வெளியே போறதுக்கு? நாளைக்கு என்னுடைய லீவு நாள் என்று சொல்லலாம். லீவு சொன்னீங்க தானே? ஆனா கட்டிக்கார சூப்பரா கதைச்சீங்க. அப்படி கிடையாது. ஆரம்பத்தில அட்சியதான் அழகாக எழுதி அந்த கொப்பியில வச்சிருந்தார் அட்சியா. அபிராமி அட்சியா அந்த ஒழுங்கா எழுதிதார்கள். நன்றி அட்சியா. இணைந்திருங்க நகுல், நாங்க ரெடி படியா? நான் ஒரு நிமிஷம் பதினஞ்சு அட்சியா நீங்க இலக்கம் சொல்லுங்க. முதலாவதாக இருக்க வேண்டும். புள்ளிகள்ல பிடித்த புள்ளி எது? வாரா, நாலரியா அல்லது ஐந்தா? எங்களுக்கு ஒன்று. அப்படியா, இங்கதான் ஆறு, உங்களுக்கு ஒன்று. ஆனா எத்தனை புள்ளிகள்ல எடுத்த சந்தோஷப்படுவீங்க நீங்க? குறைந்த புள்ளி எது எதுவா இருக்கும்? எனக்கு முழுவதும் ஒரு பிழையும் இருக்காமல் இருந்தால் சந்தோஷம். சந்தோஷப்படும். நீங்களும் பார்த்து எழுதுறதுல பிழை விடுறீங்களா? ஒரு ஒன்று ரெண்டு பிழை, ஒரு வார்த்தை பிழையாக. சரி, வாழ்த்துக்கள் அச்சியா. அச்சியாக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இணைஞ்சிருங்க. நன்றி, உற்சாகம். அச்சியா, ஏன் தம்பியை கலைச்சு? நீங்கள் தம்பியை கலைக்கல, என்ற
என் ரூமுக்கு வந்தா என் பென்சில் எடுத்து சிவரில் கீரை வரப்ப இந்த நாள் நான் அதை அழிக்கணும் அதனால நான் இந்த ரூம்ல இருந்து வெளியில அது எனக்கு தெரியாது, எனக்கு அப்படித்தான் தெரியுறீங்க. நகல் சரியா சிந்தனா மெல்ல செஞ்சு வாழ்ந்து இருக்கிறீங்க, குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறீங்களோ இப்ப அம்மாவை உங்கள்ட்ட நான் கேட்கணும். அந்த பாவக்காய் வச்சு அம்மா தீட்டேங்க உங்களுக்கு தெரியாது. பாவக்காய் கூடுதலாக சாப்பிடுவேன். நம்ம அதுக்குள்ள ஒழிச்சு வச்சு தந்தா கைக்குமான்னு சொல்லியிருந்தவாவே. சரி, முட்டை பொரியல்லாம் தருவாவா உங்களுக்கு? திரும்ப கூறவும். முட்டை பொரியல் செய்து தருவாவா உங்களுக்கு? பொறிகள் தருவா? முட்டை பொறிகள் அது பொரியல் தெரியாது. சரி, கச்சான் வரது தருவாவா உங்களுக்கு? ஓ, நிறைய தருவா. எனக்கு முட்டை பொரியல் தெரியாதோடா. அதானே முட்டை. ரஜினிமாமி எப்படி சொல்லியிருந்ததா? முட்டை பொரியல் கேட்டேன். முட்டை பொரியல் முட்டை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அம்மா எனக்கு ஒருக்கா ஒரே ஒரே தரம் செய்திருப்பாங்களா? ஒரே முட்டை நீ வரத்து சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறீங்களா? நீ பொரிச்சு அது பொரியல் சொல்லுதா? ஆ, ஓகே. அது பொரியல், அது நகல் பொரியல் இல்ல, பொரியல் முட்டை பொரியல் பொரியல். அதனால அந்த தட்டியா செய்யறது குறைவு தரிசனம். நான் அப்படி செய்யறே இல்ல. சரி, வறுவல் மாதிரி. ஆமா, வறுவல் தான் இவனுக்கு அதுதான் பிடிக்கும். அப்ப அதுதான் வறுவல் தான் செய்து கொடுப்பாரு. ஓம் தண்ணி. சொல்லுங்க. சரி, இது ஒரு விளையாட்டு. முதல்ல ஒரு அழுத்த வட்டிங்கன்னு சொன்னா, பழைய கால படங்கள்ல இதை அதிகமாக பார்க்கலாம். இதுக்கு நிறைய இருக்குது, நான் அப்படி சொல்றேன். கபடி கடி. கபடி கடி. நோ நோவா. இது ஒரு விளையாட்டு. ஒரு அடுத்த வட்டிங்கன்னு சொன்னா, பழைய கால படங்கள்ல எல்லாம் இது அதிகம். வட்டினா என்ன? பழைய கால படம் விட எல்லா படங்கள்லயும் இல்லை, சில அநேகமான படங்கள்ல இந்த இதுகள் வந்து சேரும். நாங்களாம் கதைச்சு கதைச்சிருக்கோம். காம் பழைய படம் இல்லை. இல்லை, படத்தின் பேர் சொல்ல இல்லை, படங்களில் வரும் இது. அந்த காலத்து யார் சபடங்கள் இருக்கு தானே? ஆ, இலக்குவானதா வாங்கிக்காது. இல்லை இல்லை, மிக இல்லைங்க. இதொரு சரி, இந்த விளையாட்டு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பின்னக்கிறேன். எப்படி உண்டு இந்த விளையாட்டு? விளையாட்டு பேர் வந்துட்டது, விளையாட்டு மறந்து போச்சு. நான் நினைக்கிறேன் சூது மாதிரி ஒரு விளையாட்டோ நினைக்கிறேன். தெரியல, யோசிப்போம். சூது மாதிரி இல்லை இல்லை, நான் நினைக்கிறேன். பிறகு கதைப்போம் இதை பற்றி. எத்தனை இடத்துல சொல்லுவீங்களா? சரி, மூன்று மூன்று. கபடி 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 கடி இல்லையா? அப்போ வேறு எனக்கு தெரியலவா. கடி இப்போ பல அரச படங்கள்லாம் இங்கே கடியை காண போகிறீங்க.
அரச படங்கள்ல இது அதிகம். விளையாட்டு வாணி குதிரை ஓட்டம் இருக்குதானே அந்த இந்த காசு கட்டி இதுன்றது பந்தயம் 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 ஓ இல்ல அந்த விளையாட்டு இருக்கா விளையாட்டு பேர் தானே இது வரும் அதான் குதிரை ரேஸ் தான் குதிரை ஓட்டம் சூது விளையாட்டுண்டா வேற என்ன இருக்கு இல்ல இல்ல சூது சூது மாதிரி நினைக்கிறேன் காட்சிக்கான ஒரு தமிழ் பேர் வருமா காட்சி இல்ல இது காட்சிக்கு என்ன தமிழ் பேர் சொல்ல விளையாட்டு இதுக்கும் இதுக்கு இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அதே மறந்து பாருங்க அரச இதுகள்ல என்ன கிரீடம் இல்ல அரச படங்கள்ல நேமா இந்த இப்படி நீங்க சொன்னீங்க குதிரை சொல்றீங்களோ அதுகளோட அப்படி ஜோதிச்சு வாங்கலன் இல்ல இல்ல என்ன அப்படி வாங்கலன் சதுரங்கம் அதா சதுரங்கம் தமிழ்ல சொல்லுங்க இருக்கலாம் நீங்க என்ன சொல்லுங்க நான் வச்சு தர வச்சு பதில சொல்லுங்க பிளீஸ் மற்றது ஜானை குதிரை எல்லாம் சொன்னீங்கதானே ஞானப்படை குதிரைப்படை வந்த படை இந்த படை எல்லாம் இருக்குதானே விளையாட்டு சூது மாதிரி ஒரு விளையாட்டு தானே எங்களை விட்ட வாணி வச்சிருக்கிறேன் காட்டி கேட்டேன் முன்னுக்கு கிடக்குறது என்னன்னு சொல்லுங்க என்னுடையது வந்து ஒருவரை பார்த்த உடனே நாங்க சொல்லுவோம் இவர் இப்படி இருக்கிறார் சொல்லி சொல்லுவோம் அதுல ஒரு எழுத்த வெட்டினீங்கன்னா பெண்களுக்கு பிடித்தது பெண்களுக்கு பிடித்ததா ஓ வெட்டினீங்கன்னா பெண்களுக்கு பிடித்த விடயம் உண்டு பெருமாள் இப்படி இருக்கிற அழகு அழகோட சம்பந்தப்பட்ட பெருமா இவர் இன்னொருவரோட ஒப்பிடுவீரன் இவரை பார்த்து மூக்கு கண்வாய் மூக்கு அதுல எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவீரன் இவர் ஒரு இது மாதிரி இருக்கிறார் மற்றதுனா நடுவெட்டினீங்கன்னா
பெண்களுக்கு பிடித்தது. நடிகை நகை நன்றி, வாழ்த்துக்கள் தமிழ். நன்றி நன்றி நன்றி. அடுத்தவர்கள் இது ஒரு பெண்ணை குறிக்கும் சொல்லுண்டு. முந்தல ரெண்டு எழுத்துல வருது, அதோட ஒரு எழுத்தை சேர்த்தால் அது ஒரு பழம். அதையும் அந்த பெண்ணுக்கு சிலத வந்து அதுக்கு ஒப்பிடுவேன். மாது மாதுளை. சரி இதுல வந்து இது நமது திறமைகளுக்கு கிடைக்கும் ஒன்று. நான் சவுண்ட் நிப்பாட்டி போட்டு அவன் மறுமணி சொல்லி கொண்டிருக்கேன். நமது திறமைகளுக்கு கிடைக்கும் ஒன்று, அதுல ஒரு அடுத்த வட்டிங்கன்னு சொன்னா, பன்னெண்டு வயதுக்கு 13 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு ஒரு அந்த வயதுக்கு வரக்குள்ள அப்படி சொல்லுவோம். வயது கண்டு அந்த அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்று வரும் இல்லோ. இல்லை இல்லை இல்லை, அதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு பிள்ளை என்ன சொல்றது, நான் பதில தான் சொல்லணும். நான் முதல் பட்டம் என்று எடுத்து பார்த்தேன், பட் அப்படி என்று எடுத்துட்டு விருத்தெருங்கி போச்சோன்னு சொல்லுவார்கள் தானே. விரு விருது விரு விருது கொண்டு வருமா? ஓ விருத்தெருங்கி போச்சோன்னு கூட தமிழ் கதை கேட்கல அப்படி சொல்லுவாங்க. நீங்க சொல்லது சரி, ஆனா நான் சொன்னது கொண்டு சரி. அந்த பிள்ளைகள் அவருக்கு ஏஜென்ட் பண்ற பிள்ளை. அதே நாங்கள் அப்படித்தான் கதை கேட்கல சொல்றவாங்க. உங்களை இதுல என்ன விருத்தெருங்கி போச்சோன்னு சொல்றது. நீங்க சொன்னது சொல்லுங்க. விருது வீணாவண்ணா ருது ருது சொல்றது அப்படித்தான் சொல்லுவாரு. ஒன்று சொல்லிடுறேன். இப்போது அதிகமாக சிலர் சொல்லும் பேச்சு இதெல்லாம் சொல்லும் போது இதை நாண்டு பிடிச்சு கொண்டே சொல்வது உண்டு. அதில் ஒரு எழுத்தை நீங்கள் வெட்டினால் இப்ப வளர்ற வரும் சமுதாயங்கள் சொட்டாகவும் சுவிட்டாகவும் தாய்மாரை இப்படி கூப்பிடுவார்கள். மம்மி உதாரணத்துக்கு நன்பியே எடுத்துக்கொள்ளுங்க. நன்பியே எடுத்துக்கொள்ளுங்க. சரியா மதம் மதம் மம் எனக்கு டெலிபோன் வருகிறது, நான் கதைக்க முடியாது. காற்று காற்று வீசும் போது அதிகமாக இந்த விளையாட்ட செய்வார்கள் குழந்தைகள். மற்றது குழந்தைகள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். நான் முதல் பட்டம் எடுத்து போட்டு 12 வயதுக்குட்பட்டார்கள் பார்க்க கூடாதென்றோ பாருங்க விட்டுட்டாங்க.
காணலாம் அநேகமாக சம நேரம் அப்படி குடுக்கணும். இது நீங்க கோடை காலங்களில் இது அதிகம் பயன்படுத்தப்படும் விளையாட்டு என்று சொல்லி இருந்தாலும் சரி, அல்லது பலர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் சரி. நான் ஒன்று சொல்றேன் மணியக்கா, இது ஒரு கூட்டத்தை குறிக்கும் சொல், ஒரு எழுத்தை வெட்டினால் ஒருவரை குறிக்கும் சொல். கூட்டத்தையும் ஒருவரையும் மக்கள் மகள் சொன்னீங்க ஒருவரை குறிக்கும். அடுத்தது நவுல ராஜினி அக்கா, நவுலவதி அவர்கள் மௌனம் ஒன்றுமே வரல. என்ன என்ன நானும் சொல்றேன் ரஜினி, நீங்க ரெடி என்ன சொல்லணும் இல்லையா? இது வந்து ஒரு பண விஷயம், பணத்தோட சம்பந்தப்பட்டது. அதுல ரெண்டு எழுத்தை நடு ரெண்டு எழுத்தையும் வெட்டினீங்கன்னு சொன்னா தண்டனையாக இங்கே செல்வார்கள். எது தண்டனையாவா? ஓ, தண்டனைக்கு தன்மைக்குரிய காலத்தை இங்கே அனுபவிப்பாக. முதல் என்ன முதல் இதுக்கு பணத்துடன் சம்பந்தமா? சில்லறை. சில்லறை சிறை. நான் சொல்றேன், இது எல்லா இடங்களிலும் இருக்கும். மற்றது வந்து நிழலும் கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றது வந்து அநேகமாக ஆண்கள் தான் கூடுதலா இதை பாவிக்கின்றார்கள். ஒரு எழுத்தாத நீக்கினா இந்த இதை பேசுவேன். முதலாவது வந்து கூடுதலா அந்த நகரங்கள்ல இல்ல கால பக்கங்கள் தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்க இருக்கும் ஒரு என்ன சொல்றது, நிழலம் கொடுக்கும். நிழல் கொடுக்கும்போது வெளியே மரத்துக்கு நேரடியா பாக்கல, ஒரு சடைச்சு வளர்றது மரம். மரத்தை சொல்லுங்க, அதுக்கு வேற மறு பெயர் உண்டு. மற்றது வந்து அதுல ஒரு எழுத்தை நீக்கினால் எல்லாரையும் ஒன்றும் சொல்லிடாது. இப்ப இங்க வந்து ஆண்களும் பெண்களும் தான் எல்லாரும் சில கூடுதலா ஆண்கள் தான் அதை எடுக்கிறார்கள். மரம் ரம்மோ என்ன உதவி செய்யற என்ன மரம் என்று சொல்லுவோம். என்ன ஒரு இருக்கு, நான் அதை எடுத்தேன். மூன்று இடத்துல வரும். மூன்று இடத்துல மரம். நான் சொல்றது மூன்று எழுத்து, மரத்தோ சேர்த்தா ஆறு எழுத்து. தேக்கு மரம் அப்படி வேற. இரண்டாவது தரம் என்ன சொல்றீங்க? ஆண்கள் பெண்கள் எல்லாம் வெளிநாடுகள் கூடுதலாக நடத்துகிறார்கள். ஆனால் பெண்களை விட கூடுதலாக ஆண்கள் தான். புகை முதிரை முதிரை
மாத்தி பாருங்க. குட்டி குடி ஏன் மாத்தி பாக்கட்டா? குடி இப்ப ஆண்களுக்கு போ சமனா பொண்களும் குடிக்கணும் கூட. இப்ப சரியான மோசமா மோசம் இல்ல, நிறைய பிள்ளைகளும் அப்படித்தான் இந்த கன்சர்ட் அதுகளுக்கு போய் வரக்குள்ள ஆண்டி நடக்குதான். அதை விடவானே இந்த தரப்ப அதெல்லாம் போடுற வேண்டாம். நிறைய இந்த காண்றோம் நிறைய பேர் என்ன குட்டி குடியண்டு வருது என்ன மரம் மரத்தை காணே இல்லையே பாருங்க நிறம் அப்படித்தான் இருக்கு. மூன்றளத்துக்கு பாடல் பாடல் முன்னுக்கு வருது. நான் சொன்ன சொல்லி பாட்டில் ஒரு பாட்டில முன்னுக்கு வருதா முதலா முதல் பகுதியா வருது. ராணி சரஸ்வதி பூசை பாட்டில வர்றா குடிமகளே. இந்த சரஸ்வதி பூசைக்கு பாட்டு இதண்டம் இல்ல ஒரு நாள் ப்ரோக்ராம் அண்டைக்கு இப்படித்தான் வந்தேன். நவராத்திரி அந்த சொல்லி பாருங்க பாடுங்க அப்ப நாங்களும் வா கேக்குறோம். நாங்கள் பதில் சொல்றோம் எங்கடவாதி எப்படி இருக்கு இப்ப குடி சரியோ அதுக்கு குடிக்கு வேற சொல்லு வரும். அப்ப கல்லு கல்லு அப்படியானது எடுக்கணுமோ இல்ல அந்த இங்க பாவிக்கிற சொல்லாம இங்க சாராயம் அடிதல் பிராண்டி வெறும் நெப்போலியன் ஜின் வெறும் பியருக்கு வராது. நாப்போலி நெப்போலி சொத்தி சொத்தி என்று சொல்றது மது மது என்று சொல்றது எங்க இருக்கு அது? சிறிலங்காவில இருக்கு. இங்க இல்ல நாங்க நிழல் தருமோ தராத சொன்னீங்க புத்தகத்துல எடுத்து அதே பாடுனீங்கல்ல ராஜவேந்தி. இந்த பாட்டுக்கும் வடிவேலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிக்கணும். இருக்கா காயண்ட அந்த புளிக்கிற விளிம்பிக்க மாதிரி தான் இந்த மருதங்க மரத்துல சின்ன காய். இப்ப முதல்
முதலாவது வந்து ஒரு பறவை நீங்கள் ஒரு எழுத்தை ஒரு எழுத்தை வெட்டினா சண்டை சண்டைக்கான சண்டை அது சொல்ற சண்டை சபதம் மயில் மல்ல மயில் மல் மல்லண்டா வராதே மல்லண்டா மல் யுத்தம் என்றுதான் பெற முடிய மல்லண்டா சண்டை என்று வராதே சண்டைக்குரியதா ஆமா ஆமா ஒரு ஒரு எழுத்தை நடுவெழுத்தை வெட்டினீங்களால் பேச்சு வழக்கிலும் சொல்லும் போது இவர்கள் இது அறிய மாட்டார்கள் என்று கூட சொல்லுவார் சூதுவாது வாத்துவாது இது வந்து வணியக்கா பெண்களை குறிக்கும் வயதான பெண்களை குறிக்கும் சொல்லுண்டு அதில் இரண்டாவது உரலத்தை வெட்டினீங்கன்னா இதை பெற்றுத்தான் நாங்க சில விடயங்களை செய்வோம் என்ன விட ஆச்சி ஆசி ஆசி பெற்று நினைப்பதை இப்படியும் சொல்லலாம் ஒரு சிந்தி இது சுகம் ராஜினி சரி இது வந்து சிலர் எதுவுமே வேண்டாம் என்று இப்படி இருப்பவர்களை சொல்வார்கள் சொல்லுவோம் ஒரு எழுத்தை சேர்த்துங்கன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் இது தேவை எதுக்கும் இது அவசியம் என்று சொல்லுவோம் எதுவுமே வேண்டாம் ஐயா நான் உண்டு என் பாடு உண்டு என்று சொல்றவர்களை இருப்பவர்கள் அப்படி சொல்லுவோம் எல்லாவற்றுக்கும் அவசியம் சொல்லுவோம் நல்லா இருக்கு அந்த தரவு எதுவுமே வேண்டாம் இருக்கிறவர்கள் தேவை எல்லாவற்றுக்கும் இதன் தேவை எல்லாவற்றுக்கும் வந்து சொல்வார் அளவோட எல்லாமே என்றது போல வயல்களை எல்லாம் ஜோதிச்சிங்கன்னு சொன்னா உடனே வரும் வயலா பச்சை பசை பச்சை பசை அது சரியா இல்ல கழனி என்ற வயலுக்கு வந்து வயல் மட்டும்தான் பச்சையோ வயல் மட்டும்தான் பச்சையோ இல்ல தானே பனையோலையும் பச்சை எல்லாம் வேண்டாம் அப்ப அதுல அதோட சேர்த்து இன்னொரு எழுத்து சேர்த்துங்கன்னு சொன்னா அப்ப மூன்றும் நாலுமா வருமா மூன்று நாலுமா வரும் பிறகு எல்லாவற்றுக்கும் இது கடந்து போகக்கூடாதுதான் சொல்லுவார்கள் இப்ப இதுக்கு மேல என்ன சொல்ற பதில சொல்லிட்டேன் ஒண்ணுங்க அரிசி அரிசியோ அது நாளைக்கு தேவை சமைக்கணும் பாத்தி என்று வருமா பாத்தி பாத்தி பாதி விஜயராணி எது ஒரு எழுத்து சேர்க்க வேணும் முதல் மூன்று எழுத்து பிறந்து நாலு எழுத்தா வரும் இவன் இந்த மம்புக்கும் வரம்பட்டு வரும் சரியா சொல்லுங்க நீங்கள் சொன்ன பிறகு நெல்ல சிந்திச்சு பார்த்து போட்டு அதுக்கு வராதேன்னு ஒரு எழுத்து போடணும் இல்லை இருக்குல்ல இல்லையே வரம்பு சொல்றதான் அதான்
இன்னொன்று வணிகா, ஒருவரை நாங்கள் வாழ்த்தும் போது வணிகமா இளையவர்களை நாங்கள் வாழ்த்தோம், இதுவரையும் நீ வாழ வேணும், சிறந்து வாழ வேணும், இதை இதை நீ அடைய வேணும், இந்த மாதிரி வாழ்த்துவோம். அதுல ஒரு எழுத்தை விட்டு நீங்க என்ன சொன்னா, எங்களுடைய உடல் உறுப்புகளில் ஒன்று, உடல் உறுப்புகளில் ஒன்று வணிகா. உடல் உறுப்புகளில் ஒன்று, முதலாவது தர வந்து இதை நீ தொட வேணும், இதை அடைய வேணும் என்று சொல்லி வாழ்த்துவோம், வளர வேணும், உன்னுடைய வளர்ச்சி இதை தொட்டி இருக்க வேணும். அதே மாதிரி இன்னொன்றுக்கும் சொல்லுவினா, உச்சம் தொட்ட மாதிரியே இன்னொன்னு, இத நீ அடைய வேணும், இத நீ தொட வேணும், தொட்டு வளர வேணும் அப்படின்னு வாழ்த்துவோம். இப்ப ஒரு இளையவரை வாழ்த்துறதோ, இத தொட்டு மனசார வாழ்த்துவோம், வெளிப்படையாத சொல்ல இனம் கொடுத்தா அது தொடு வேற பாதம் நாலும் உண்டுமாவத்தான் வருவன், நாலு இடத்துல உண்டு வெட்டி வருமா? ஓ, முதலாவது இது நாலு, மேலொரு இடத்தை வெட்டிக்க மூன்று இடத்தாக கரம் உண்டு எடுத்தான். கரம் சிகரம், சிகரம் சிகரம் கரம் உண்டு வரும், நன்றி வணக்கம் அனைவருக்கும். நானும் வாணியக்கா உடுப்பு அயன் பண்ணணும் நாளைக்கு, நாளைக்கு நிகழ்ச்சிகள் இரண்டு நிகழ்ச்சி இருக்கிறது. நன்றி இவள் நேரம் சிறப்போ, மிக்க நன்றி எல்லோருக்குமே, நன்றி 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 வணக்கம். அழுப்பு மண்ணுறம் படிவா இருக்குது தர்ஜினி. நன்றி வணிகா சொல்லியிருந்த நல்லா இருக்குது. நன்றி, இணைந்திருக்கோம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கண்ணேரம் இருந்துட்டோம் வணிகா, நிறைய நன்றி எட்டும், நன்றி வாழ்த்து, நன்றி வணக்கம் எல்லோருக்கும், நன்றி வணக்கம், நன்றி 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 வணக்கம் மணிக்கா.